நண்பர்களே, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு அருமையான ஒரு செட்டிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவில் இந்த செட்டிங் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ பெரிய செட்டிங்ஸ் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இருந்தாலும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பின்னால் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் அந்த செட்டிங்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா இமேஜ், அதை பற்றி இதை தெரிஞ்சிக்கலாம். அதெல்லாம் ஒரு அருமையான ஒரு செட்டிங். ஸோ வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேஸ்புக்கோட லிங்க் கொடுத்துருங்க, அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் பெற செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முடியாத வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், ஸோ இந்த ஃபோட்டோஸை பல விதமான எடிட்டிங்கை வந்து நீங்கள் கொண்டு வர முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவோட இமேஜை வந்து பல விதமான கலர்களை வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே நேரத்தில் ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணலாம், தேவையில்லாதது வந்து நீங்கள் வந்து க்ராப் பண்ணலாம், அதே மாதிரி தேவையில்லாததை ஹைட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கெல்லாம் வந்து பிரத்யேகமான அப்ளிகேஷனாக நீங்கள் பயன்படுத்த வேண்டி வரும். அப்படியே பயன்படுத்தினாலும் ஒரு சில செட்டிங்ஸ் மட்டுமே உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். முழுமையாக ஒரே அப்ளிகேஷனில் பயன்படுத்த முடியாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் தனித்தனியாக அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுனால உங்களுடைய டைம் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது தேவையோ, மிக முக்கியமான விஷயம் எது தேவையோ, அதை நீங்கள் ஈஸியாக நான் இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அந்த அப்ளிகேஷனை பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஒரு ஃபோட்டோவை நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த ஃபோட்டோவில் லெஃப்ட் சைடில் பார்த்த ஒரு விஷயத்தை அதே ரைட் சைடில் உங்களுக்கு கொண்டு வரணும். அது எப்படி நீங்கள் கொண்டு வர முடியும்? இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு செட்டிங்கை நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவில் நீங்கள் ஏற்படுத்த முடியும். அதுக்கு ஒரு அருமையான அப்ளிகேஷன் இருக்குது. இது வந்து ஒரு பிரபலமான ஒரு அப்ளிகேஷன், நீங்களும் பயன்படுத்தியிருப்பீங்க கண்டிப்பாக. உங்கள் ஃபோனில் இருந்தால் அது மூலமாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங், வாங்க வீடியோவில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த செட்டிங், அதாவது ஒரு ஃபோட்டோவில் லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்த ஒரு விஷயத்தை ரைட் சைடில் உங்களுக்கு கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம என்ன பண்ணலாம், கூகுளோட ஃபோட்டோஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எடிட்டிங் டூலில் நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அந்த விஷயத்தை நம்ம பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஸோ கூகுள் ஃபோட்டோஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் கூகுள் ஃபோட்டோஸ். உங்கள் ஃபோனில் இருந்துச்சுன்னா டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க, நானும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸில் நான் ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டிங் டூல் இருக்குது, அதாவது ஷேர் பட்டனுக்கு பக்கத்தில் எடிட்டிங் டூல் இருக்குது. அதை நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இதில் க்ராப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது உங்களால் இந்த ஃபோட்டோவோட சைஸை க்ராப் பண்ண முடியும், அதாவது சுருக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி க்ராப், க்ராப்பில் என்ன சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3:2, 4:3, 16:9 ஸ்கொயர் ஒரிஜினல். ஸோ இந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோட்டோவை நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணலாம், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களை இந்த என்னது ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் டு ப்ரிவைவ் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி மூணு விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஃப்ளிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு கொடுக்கல. ஃப்ளிப்புன்னா நீங்கள் வலது பக்கம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை அதே இது இடது பக்கம் பார்க்கணும். எப்படி பார்க்கறது? இந்த கூகுள் ஃபோட்டோஸில் இல்லை. ஸோ அதுக்கு ஒரு அருமையான ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது என்ன அப்ளிகேஷன் உங்களுக்கு நான் காட்டுறேன். நண்பர்களே, இந்த அப்ளிகேஷன் தான் ஸ்னாப்சீட், கூகுளோட ஸ்னாப்சீட். ஸோ இந்த அப்ளிகேஷன் எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் பயன்படுத்தியிருப்பீங்க. 100 மில்லியனுக்கு மேலே இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் வாங்கியிருக்கு. அவ்வளவு விஷயங்கள் இந்த ஸ்னாப்சீட்டில் புதஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம வந்து ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சீட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணோடனே சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டேன். என்னுடைய ஃபோனோட கேலரியிலிருந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் டேப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரொட்டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணணுன்னா பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளிப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா பாட்டமில் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ளிப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி செமல, இது லெஃப்டில், இது ரைட்டில். வாவ், இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய இமேஜை வந்து லெஃப்டில் காட்டிகிட்டு இருக்கக்கூடியதை ரைட்டில் காட்டலாம், ரைட்டில் உள்ளதை லெஃப்டில் காட்டலாம். இந்த செட்டிங் வந்து கூகுளோட ஸ்னாப் சீட்டில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி லெஃப்டில் இருந்துச்சா, இப்போ நீங்கள் ரைட்டில் கொண்டு வந்துடலாம். ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் பாட்டம் ரைட்டில் ஒரு ரைட் மார்க் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. ஸோ இந்த ஃபோட்டோ டேரெக்டாக உங்கள் ஃபோனோட கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ செமல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். இதில் நீங்கள் ஷேர் பண்ணலாம், சேவ் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ், 4 விதமான ஃபங்க்ஷன் இருக்குது.
உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி இந்த ஃபோட்டோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி பயன்படுத்தலாம். ஸோ பயன்படுத்தி பாருங்கள். ஏன நண்பர்களே, இந்த ஒத்த செட்டிங்க்கு இவ்வளவு விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒர்த்தாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் அதோட பலனை அனுபவிச்சுக்கிட்டும். அதே மாதிரி இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, நம்முடைய சப்ஸ்கிரைப் பட்டன் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். கவலையே இல்லை.